ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி டைகர் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக வந்திருக்க 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இயல் நான்கில் நூலகம் நோக்கி அப்படிங்கிற லெசனில் வந்து எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் வரலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் வந்து படிச்சுட்டு எந்தெந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வரும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுவேன். நீங்கள் வந்து அதை நோட் பண்ணி படிச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ தான் வீடியோ பார்த்தாலும் நம்ம கையில் புக்கு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். நீங்கள் புக்கை வந்து கையில் வச்சுக்கிறணும். ஏன்னா நம்ம புக்கை வச்சு திரும்பி பார்க்க பார்க்கத்தான் அந்த வார்த்தைகள் வந்து நம்ம மனசில் பதிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம லெசனுக்கு போகலாம். நூலகம் நோக்கி அப்படிங்கிற லெசன், அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நுழையுமுன் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்குன்னா, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்பர். உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவன நூலகங்களே ஆகும். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். எந்தெந்த வகையான நூலகங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதை பார்த்துக்கோங்க. என்னென்ன அப்படின்னா, மாவட்டத்துக்கு நூலகம், அதுக்கப்புறம் கிளை நூலகம், அதாவது மாவட்டம் அதனோட கிளை நூலகங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் ஊர்ப்புறங்களில் நூலகம், அப்புறம் பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகை நூலகங்கள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டு தடவை ரீட் பண்ணி விட்ருங்க. அதுக்கடுத்து, ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் தான் உள்ளது. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய இரண்டாவது பெரிய நூலகம் எது அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ளது. முதல் பெரிய நூலகம் எது அப்படின்னா சீனா அப்படின்னு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதை இந்த லெசன்லேயே பார்க்கலாம். ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் இங்கே இருக்குது அப்படின்னா நம் தமிழ்நாட்டில் உள்ளது. இப்போ அதை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. சென்னையில் இருக்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய நூலகம். அப்படி கீழே பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க. இருக்கும் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் ஒரு நாள் களப்பயணமாக சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு நுழைகிறாங்க. இந்த நூலகம் தான், அதாவது தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் இரண்டாவது மிகப்பெரிய நூலகமாக இருக்குது இந்த ஆசியா கண்டத்தில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை பொறுத்தளவில் இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதில் கீழே மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க, அவ்வளோ பெரிய நூலகமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஆசிரியர் சொல்கிறாங்க, ஆசியா கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் இதுதான் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், இரண்டாவது பெரிய நூலகம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து, தரைத்தளத்தில் மட்டும் 8 அடுக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தரைத்தளம் மற்றும் 8 அடுக்குகளே கொண்டது. அதுக்கப்புறம் அதன் பரப்பளவு வந்து 8 ஏக்கர் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். மொத்தம் வந்து 8 அடுக்கு, அது வந்து 8 ஏக்கரில் இருக்குது அப்படிங்கிறது. இந்த இடத்துல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா, என்ன நூற்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் இரண்டாவது மிகப்பெரிய நூலமாக உள்ளது நம்ம தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது இந்த பக்கத்தில் இருக்கிற தெரிஞ்சுக்கிறக்கூடிய நம்ம வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அதனால் அதுதான். அதுக்கப்புறம் ஆசியா கண்டத்தில் இரண்டாவது பெரிய நூலகம் அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது 8 ஏக்கர், 8 அடுக்கு மாடி, தரைத்தளத்தை சேர்த்து தரைத்தளம் அதுக்கு மேலே 8 அடுக்கு மாடி அப்படிங்கிறது தான் இந்த பேஜில் நம்மளுக்கு கொடுத்துருக்குது. இப்போ அடுத்த பேஜில் என்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த பேஜில் பார்க்கலாம். அதை நல்லா பாருங்கள். அடுத்த பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல கொடுங்க, அனுமதி கடிதத்தை ஆசிரியர் வரவேற்பாளர்களிடம் கொடுக்கிறார். பிறகு நூலக பொறுப்பாளர் ஒருவர் நூலகத்தை சுற்றி காட்டுகிறார். அங்கு சுவரில் ஒரு படம் மாட்டப்பட்டிருக்கு. அது யாரோட படம்னா இந்த இவரோட படம் மாட்டப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து கவிதா கேட்குறாக, ஐயா இது யாரோட படம் அப்படின்னு கேட்குறாக. இவர் தான் யாருன்னா இரா அரங்கநாதன். யாருன்னா அரங்கநாதன், இந்திய நூலக அறிவியலின் தந்தை. ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இந்திய நூலக அறிவியலினுடைய தந்தை யாருன்னா இரா அரங்கநாதன். இந்த மேலே தெரிந்து கொள்வோம்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சீனாவில். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. அதுக்கடுத்து இரண்டாவதாக தான் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து இரண்டாவதாக இருக்குது. அது நல்ல இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க இந்த லெசனை பொறுத்தளவில். அதுக்கப்புறம் இந்திய நூலக அறிவியலினுடைய தந்தை அப்படின்னா இரா அரங்கநாதன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அரங்கநாதன், அரங்கு அரங்கமாக தானே நூல்கள் அப்படிலாம் ஒவ்வொரு அரங்கு அரங்காக வச்சுருப்பாங்க. அதாவது நூற்றாண்டு அரங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மாதிரி அரங்கு. அப்போ அரங்கநாதன் அரங்கு அரங்கமாக நூல்களை ஒவ்வொரு அரங்கு அரங்கமாக வச்சுருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் முனைவர் இரா அரங்கநாதன். அதுக்கடுத்து அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 8 தளத்துலேயும் தரைத்தளத்தில் என்னென்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா பிரெய்லி எழுத்து அப்படின்னா என்ன அப்படிங்கலாம். அந்த இடத்துல பாருங்கள், பிரெய்லி அப்படின்னா அதாவது
குறைபாடு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எளிமையாக தொட்டு அறிஞ்சு படிக்கிறதுக்கு தான் பிரெய்லி எழுத்து முறை கொண்டு வருவாங்க. அதை படிக்கணும் கேளுங்க. மாணவர்களை தரைத்தளத்தில் பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு உள்ளது. அவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கான பிரெய்லி நூல்களும் உள்ளன. கேட்டறிய ஒளி வடிவ நூல்கள் குறுந்தகடுகள் வடிவில் உள்ளன. அவர்களுக்கு உதவி செய்ய பணியாளர்களும் உள்ளன. இங்கு பிரெய்லி எழுத்தில் நூல்களை உருவாக்கும் கருவியும் உள்ளது, படியெடுக்கும் வசதியும் உள்ளது. அது வந்து தரைத்தளத்தில் பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட்டு கீழே. அதுக்கடுத்து அந்த கணியன் சொல்கிறாங்க, என் பக்கத்து வீட்டு அண்ணாவிற்கு பார்வை குறைபாடு இருந்தும் பட்டப்படிப்பு முடித்துள்ளார், அவருக்கு இது மிகவும் பயன்படும், அவரிடம் இந்த தகவலை கூறப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன் கிடையாது. பிரெய்லி எழுத்து அப்படின்னா பார்வை குறைபாடு உள்ளவங்க ஊனமுற்றவங்க வந்து அரைஞ்சு படிச்சுக்கிறதுக்கு, அந்த குறைபாடு உள்ளவங்களுக்கு தொட்டு பார்த்து படிப்பதற்கான எழுத்து பிரெய்லி. அப்படி கேட்டால் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கீழே வந்துருங்க, நூலகர்கள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நகரின் படிக்கட்டு, இதுக்கு வந்து தமிழாக்கம் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை. இதில் நாம் ஏறி முதல் தளத்திற்கு செல்வோம். வாருங்கள், இந்த முதல் தளம் குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி. குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்காக செயற்கை மரம் உண்டு. அந்த குழந்தைகள் இது இதில் வந்து முதல் தளம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஊனமுற்றவருக்கு முதல் தளம் வந்து யார் பண்ணால் குழந்தைகளுக்கு செயற்கை மரம். அதில் வந்து என்ன ஒன்று இருக்குது அப்படின்னா செயற்கை மரம் உண்டு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் இந்த பேஜில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன் எது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்திய நூலக அறிவியல் நூலைய தந்தை யாருன்னா ர. அரங்கநாதன். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சீனாவில் இருக்குது. இந்த ரெண்டு க்வெஸ்சன். அதுக்கடுத்து பிரெய்லி எழுத்துனா தொட்டு பார்த்து படிப்பதற்கு குறைபாடு உடையவர்கள், திறன் குறைபாடு உடையவர்கள், அதாவது பார்வை குறைபாடு உடையவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கு பிரெய்லி எழுத்து. இப்படி எந்த எழுதுனா பிரெய்லி, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பேஜை பொறுத்தவரை. அடுத்த பேஜில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போவோம். அடுத்த பேஜுக்கு வந்துருங்க. அடுத்த பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு படிக்கிறேன். சிறுவர்கள் மட்டுமல்ல அனைவரின் மனத்தையும் கொள்ளை கொள்ளும் பகுதிக்கு இது. இங்கு இருப்பது இங்கு வந்து என்ன இருக்கான், 20,000 மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் வந்து குழந்தைகளுக்கு ஏதுவாக சேகரிக்கப்பட்டிருக்கான். அதுக்கப்புறம் வந்து 50,000 சரி இந்த இடத்துல பாருங்கள், 50,000 மேற்பட்ட நூல்களும் இந்த இடத்துல இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்துருக்காங்களா, 50,000 மேற்பட்ட நூல்கள். அதுக்கடுத்தும் இந்த பாருங்க, 20,000 மேற்பட்ட குறுந்தகடுகளும் இந்த குழந்தைகள் தளத்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னாவே போகும். அதுக்கடுத்து குழந்தைகள் வந்து பேசிக்கிறாங்க, இந்த ஒரு தளத்தை பார்க்கறதுக்கு இன்று ஒரு நாள் போதாது அப்படின்னு சொல்கிறாங்க. கவிதா சொல்கிறாங்க, ஆமினியா நீ கூறுவது சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 7 பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பாருங்கள், நூலகர் 7 கொடுத்துருக்காங்க. இங்கு பழமையான கூலைச்சுவடுகள் சேகரித்து பாதுகாக்க வைக்கப்பட்டு உள்ளன. இதே தளத்தில் என்னென்ன இருக்குன்னா வரலாறு புவியியல் சுற்றுலா நூல்களும் உள்ளன. 7 என்னென்ன, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து என்ன இருக்குன்னா பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு, அதுக்கடுத்து வந்து முதல் தளத்தில் வந்து குழந்தைகளுக்கு. இப்போ 7 கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7 என்னென்ன இருக்குது அப்படின்னா 7 வருது, இங்கே வந்து ஓலை லா வருது பார்த்துங்க, அப்படிங்க வச்சுங்க. 7 ஓலைச்சுவடி சேகரித்து பாதுகாக்க வைக்கப்பட்டுள்ளது. அந்த ஓலைச்சுவடியோடு சேர்த்து அதனுடைய வரலாறு, அதாவது நம்ம அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓலைச்சுவையினோட வரலாறு அப்படின்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் புவியியல் சுற்றுலா நூல்கள் இதெல்லாம் அது அந்த 7 கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்கள் உள்ளன. மின் நூலகமும் உள்ளது. அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூல்களும் மின் இதழ்களும் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து தெரிந்து கொள்வோம்ல பார்த்துக்கோங்க பாருங்கள். இதுலேருந்து குவஷின் எந்த தளம்னு கேட்கலாம். அதை வந்து ஒன்ஸ் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த பேஜை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா 20,000 குறுந்தகடு ப்ளஸ் 50,000 நூல்கள் வந்து குழந்தைகள் பொருளில் இருந்துச்சு அப்படிங்கிறதாம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாலும் தரை எந்தெந்த தளத்தில் என்னென்ன இருந்துச்சு அது எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, தரைத்தளம், தரைத்தளம் வந்து பிரெய்லி, அதாவது சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லின்னு ஃபஸ்ட்டு ஊனமுற்றவர்களுக்கு தரைத்தளத்தில் முதல்ல வந்து அவ ஏன்னா ஊனமுற்றவர்கள் வந்து மேலே ஏறி போக முடியாது, ஸோ தரைத்தளத்தை அவங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க. முதல் தளத்தில் வந்து சின்ன குழந்தைகளும் ரொம்ப போக முடியாதா, ஸோ முதல் தளத்தை வந்து குழந்தைகளுக்கு ஒதுக்கிட்டாங்க. அதுக்கடுத்து 2 குழந்தைகளுக்கு அடுத்து யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தமிழுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், ஸோ 2 தமிழுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அதுக்கடுத்து 3 என்ன வச்சுருக்காங்க, கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள். இதில் பாருங்கள் அரசியல் நூல்கள் வந்துருக்கு, ஸோ என்ன பண்ணுறாங்க அரசியல்வாதி வந்துட்டாங்க. முதல்ல தரைத்தளத்தை அவங்களுக்கு கொடுத்தாச்சு, செகண்ட் குழந்தைகள் கொடுத்தாச்சு, அதுக்கடுத்து தமிழை வச்சாது, அதுக்கடுத்து எங்களோட அரசியல் நூல்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல்வாதி வந்து சண்டை போடுறாரு. ஸோ 3 யாரை வச்சுட்டாங்க, அதுக்கடுத்து அவங்க 3 பேருக்கு மேலே அரசியல் நூல்கள்
மக்கள் அரசியல்வாதி என்ன சொல்கிறாருன்னா கணினி அறிவியல் கணினியும் அறிவியலும் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கணினி அறிவியல் அதுக்கடுத்து அரசியல்வாதினாவே தத்துவம் தான் பேசுவாங்க. கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் அப்படின்னு அது மூணு பேருக்கு அடுத்து மூன்றாம் தளத்தில் அது வந்துச்சு. நான்காம் தளத்தில் வந்து அரசியல்வாதிக்கு அப்புறம் ஒரு சட்டத்துறை அலுவலர் வந்துட்டார். அவர் வந்து எனக்கு பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி இதெல்லாம் வைக்கணும் நான்காம் தளத்தில் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டாரு. இதெல்லாம் போக ஐந்தாவது தளத்தில் என்ன வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாவது வந்து அஞ்சு வருஷம்னா என்னது மெடிக்கல் படிப்பு தான் அஞ்சு வருஷம். ஸோ ஐந்தாம் தளத்தில் வந்து கணினி கணிதம் அறிவியல் மருத்துவம் வந்துருச்சு பாருங்க அந்த தளத்தில் ஐந்தாம் தளத்தில் மருத்துவம் வந்துருச்சு. அஞ்சு வருஷம் மருத்துவ படிப்பு இல்லையா. ஸோ மருத்துவம் மருத்துவத்தோடு சேர்ந்து என்ன படிச்சிருக்கணும் மருத்துவம் படிக்கிறோம்னா சயின்ஸ் குரூப்பு மேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் இல்லையா. ஸோ அப்படி வச்சுக்கோங்க மருத்துவம் கணிதம் அறிவியல் ஐந்தாம் தளம். ஆறாம் தளத்தில் வந்து ஃபஸ்ட் வந்து டாக்டருக்கு வந்து அஞ்சாம் தளம் முடிக்கிட்டாங்கன்னா ஆறாம் தளத்தில் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஸோ பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் வேளாண்மை பொறியியல் அதோட திரைப்படக்கலை ஆறாம் தளம். ஏழாம் தளத்தில் ஏற்கனவே பார்த்துட்டோம் வரலாறு அது வந்து அந்த சுற்றுலாவோட நூல்கள் அதுக்கப்புறம் ஓலைச்சுவடிலாம் ஏழாம் தளத்தில் இருந்துச்சு. எட்டாம் தவளம் வந்து அந்த நூலகத்தின் நிர்வாக பிரிவு அந்த நூலகத்தை எப்படி எப்படி பராமரிக்கணும் அதை நிர்வகிக்கிறவங்க எல்லாருமே எங்கே இருப்பாங்க அப்படின்னா எட்டாம் தளத்தில் இருப்பாங்க. இதை நீங்கள் இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏதேனும் இதுலேருந்து கேட்டால் நம்ம வந்து அட்டன் பண்ணுற அளவுக்கு ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நம்ம முன்னாடி பேஜில் பார்த்தா தான் இந்த லெசனை பொறுத்தளவில் இம்பார்ட்டன்னா அதுதான். ஏன்னா ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா ஆசிய கண்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் அந்த நூற்றாண்டு அண்ணா நூற்றாண்டு நூலகம்தான். அதுக்கடுத்து சீனாவில் இருக்கக்கூடிய அதான் ஆசிய கண்டத்திலே முதல் மிகப்பெரிய நூலகம் வந்து எதுனா அப்படின்னா சீனாவில் இருக்கக்கூடியது நூலக அறிவியலின் தந்தை அப்படின்னா அரங்கநாதர். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பார்த்துக்கோங்க. இதையும் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த பேஜுக்கு போகலாம். அடுத்த பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அதில் ஒன்றும் அவ்வளோவா கொடுக்கல. ஐயா இங்குள்ள புத்தகங்களை நான் வீட்டிற்கு எடுத்து செல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முடியாது மாதவி, இங்கேயே அமர்ந்து தான் படிக்க வேண்டும். இந்த நூலகம் எங்கு குழுங்குழுவென உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நூலகம் முழுவதுமே குளிர்பதன வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதே வசதியுடன் கூட்டரங்கு கலையரங்கு கருத்தரங்கு கூடம் கண்காட்சி அரங்கு போன்றவையும் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஆகா இத்தனை வசதிகள் நூலகத்திற்கு உள்ளனவா, நன்றி ஐயா, எங்கள் ஊரில் நூலகம் இல்லையே நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆசிரியர் சொல்லாக நடமாடும் நூலக திட்டம் என்னும் திட்டம் தொடங்கியுள்ளது நமது அரசு. என்ன நூலகம் திட்டம் எது கேட்கலாம் பார்த்துக்கோங்க. அதாவது நூலில் வந்து ஊரில் வந்து நூலகம் இல்லை அப்படின்னா நம்ம எங்கே போய் படிச்சுக்கலாம் அப்படின்னா நடமாடும் நூலகம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கான். அதை வந்து நம்ம பயன்படுத்தி படிச்சுக்கலாம் நூலகம் இல்லாதவங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து நம் இனி எங்கள் வீட்டின் அருகில் உள்ள கிளை நூலகத்தை நாங்கள் தவறாமல் பயன்படுத்துவோம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு இனிய முறையில் வழிகாட்டிய இந்த நூலக பொறுப்பாளுக்கு மிக்க நன்றி, அவ்வளோதான் இந்த லெசன். இதில் தெரிந்து கொள்வோம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தெரிந்து கொள்வோம்ல மேலே பாருங்கள். நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் யார் யார் அப்படின்னா நாலு பேர். யார் யாருன்னா ஒன்று அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ், நாலு பேர் இருந்தது. எப்படி ஞாபகிச்சுக்கிறேன் அப்படின்னா அறிஞர் அண்ணா அண்ணன் என்ன பண்ணுறாரு ஜவஹர்லால் நேரு சவச்சவன் ஒழுங்காக படிக்காமல் சவச்சவன் படிச்சுக்கிட்டே கிடந்ததுனால ஒரே கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் சும்மா சவச்சவன் இந்த நேரம் இது பண்ணிகிட்டே இருந்ததுனால அம்பேத்கர் அம்போவாக போயிட்டார். என்னது கார்ல் மார்க்ஸ் மார்க்ஸ் வந்து மார்க் வந்து அம்போவாக போயிடுச்சு, அம்பே ஒரு மார்க் கூட வாங்கலை. எனக்கு எப்படி அறிஞர் அண்ணா அண்ணன் வந்து ஜவஹர்லால் நேரு சவச்சவன் படித்ததுனால அம்போவாக போயிட்டான், அதான் அம்பேத்கர். கார்ல் மார்க்னா ஒரு மார்க் கூட வாங்கலை, மார்க் வாங்காமல் அம்போவா போயிட்டேன் ஜவச்சவன் படித்ததுனால அண்ணா அப்படிங்கிறது இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாலு பேரும் வந்து ஒன்று ஒன்று இது பண்ணி படிச்சுன்னா தான் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து கீழே தெரிந்து கொள்ள கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் விருது டாக்டர் எஸ்ஆர் அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. சிறந்த நூலகர்களுக்கு யார் வந்து சிறந்த நூல்கள் வந்து எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு என்ன விருது வழங்கப்படுறாங்க அப்படின்னா டாக்டர் எஸ் அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எது அப்படின்னா டாக்டர் எஸ்ஆர் அரங்கநாதன் விருது வழங்கப்படுறாங்க. நடமாடும் நூலகம் வந்து நூலக வசதி இல்லாதவங்க அறிஞ்சுக்கிறதுக்கு நடமாடும் நூலகம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தமிழ் நூலகத்தில் படித்து உயர்வடைந்தவர்கள் யார் யார் அப்படின்னு சொன்னால் அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்மாஸ் இதெல்லாம் இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன். இந்த இந்த பேஜில் அதுக்கடுத்து அடுத்த பேஜில் என்ன இம்பார்ட்டன் இருக்குது அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சோம். அதுக்கடுத்து இணைய எழுத்துக்கள் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இணைய எழுத்துக்கள் பார்க்கலாம். இணைய எழுத்துக்கள் இது வந்து இயல் நான்கு, இதை முடிச்சுட்டு இயல் அஞ்சு,
ஆறு வந்து உங்களுக்கு ஒரே வீடியோவாக நான் சேர்த்து கொடுத்துறேன். இதை முடித்ததையும் நம்ம 1 மார்க் எடுத்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6th செகண்ட் டேர்மே நம்ம கிளியராக அழகாக முடிச்சிடலாம். அதுக்கடுத்து 3rd டேர்மையும் ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடலாம். இதில் பாடுங்க, படிக்கிற கேளுங்க. இன எழுத்துக்கள் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும். இன எழுத்துக்கள் என்ன அப்படின்னா, அதாவது ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை ஏற்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்காட்டோட பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப புரியும். கீழே பாருங்கள், 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும், சாரி இந்த இடத்துல பாருங்கள், 6 வல்லின மெய் எழுத்துக்கள் இந்த இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மேலே பாருங்க, 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும். அதாவது வல்லின மெய் எழுத்துக்கள்லாம் என்ன அப்படின்னா, வல்லின எழுத்துனாவே பொதுவாகவே கசடதபுரம், இங்கே வல்லின மெய் எழுத்துனா கசடதபுரத்துக்கு மேலே புள்ளி வச்சுக்கிற வேண்டியது, இக்கு இச்சு இத்து இந்த மாதிரி வர்ற எழுத்துக்கள் தான் வல்லின மெய் எழுத்துக்கள். அதுக்கடுத்து வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள்னா என்னென்ன நம்மன அந்த 6 மெல்லின எழுத்துக்கள் அதான் கொடுத்துருக்காங்க. 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து எடுத்துக்காட்டு, அதாவது வல்லின மெய் எழுத்துனா கசடதபுரத்துக்கு மேலே மெயினாக புள்ளி, அதே மாதிரி மெல்லின எழுத்துக்கள்னா என்னென்ன நம்மன இதெல்லாம் இன எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். அதாவது எப்படின்னா, வல்லின எழுத்து வந்து முதல்ல வராது, மெல்லின எழுத்து தான் ஃபஸ்ட்டு வரும், மெல்லின எழுத்துக்கு அடுத்து தான் வல்லின எழுத்து வரும். அதாவது இப்போ வந்து சிங்கத்தை எடுத்துக்கங்க, சிங்கம், இங்கு பாருங்கள் மெல்லின எழுத்து, அந்த இங்கு மெல்லின எழுத்து, மெல்லின எழுத்துக்கு அடுத்து கா வந்திருக்கு இல்லையா, அதாவது வல்லின மெய்யெழுத்து சிங்கம், கனா கசடதபுரில் காவு தான், ஸோ இங்குக்கு அடுத்து தான் காவிருதா தான், மெல்லின எழுத்தை அடுத்து தான் என்ன வரும்னா வல்லின மெய் எழுத்து வந்து அதுக்கு இனமாக வரும் அப்படின்னு தான் இன எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இதில் பெருசாக இல்லை. இந்த எடுத்துக்காட்டு பாருங்கள், அந்த கொடுத்துருக்காங்க, இங்கு, இங்குக்கு அந்த இன எழுத்து வந்து இக்கு, இஞ்சுக்கு இச்சு, இன்னுக்கு இட்டு, இந்துக்கு இத்து, இம்முக்கு இப்பு, இன்னுக்கு இரு தான் வந்து இன எழுத்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு எழுத்தாக நீங்கள் வந்து மாற்றி போட்டினால் தெரிந்தும், கா ஞா சா ஞா ட ந த ந ப ம ரான அப்படியே முன்ன முன்னே இரள வரலை மட்டும் விட்டுட்டு அது வந்து அதெல்லாம் வந்து ஒரே இனம். இரள வரலை இருக்கலாம், இடையின எழுத்துக்கள் கீழே எடுத்துக்கோங்கிற இடையின எழுத்துக்கள் 6 வந்து ஒரே இனம், அதை மட்டும் விட்டுட்டு மிச்ச எல்லா இடத்துக்களுமே வந்து இன எழுத்துக்கள் அதுதான் காஞா சாஞா டன தன பம ர ந இரள வரலை மட்டும் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க, திங்கள் இங்கு அப்படிங்கிறது ஒரு மெல்லின எழுத்து, க அப்படிங்கிறது வல்லின எழுத்து, அதே மாதிரி மஞ்சளில் இங்கு இஞ்சு அப்படிங்கிறது மெல்லின எழுத்து, சா வந்து வல்லின எழுத்து, மண்டபத்தில் இன்னு அப்படிங்கிறது என்ன எழுத்துனா என்னென்னா நம்ம நாப்போ வந்து மெல்லின எழுத்து, டா வந்து கசட்ட தவிர வல்லின எழுத்து, அதே மாதிரி சந்தனம் இந்து அப்படிங்கிறது மெல்லின எழுத்து, கசட்ட தவிரல தா வந்து வல்லின எழுத்து, அம்பு பருக இம்மு அப்படிங்கிறது ஞானன்னு நம்மன அது வந்து மெல்லின எழுத்தில் வந்துடுது, பூ அப்படிங்கிறது கசட்டதபர வல்லின எழுத்தில் வந்துடுது, அதே மாதிரி தான் தென்றல் இன்னு ரா இந்த மாதிரி எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து பாருங்கள், இடையின எழுத்துக்கள் 6 ஒரே இனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி உயிர் எழுத்துக்களில் எதது எதுக்கு இன எழுத்தாக வரும் அப்படின்னா, அதே மாதிரி தான் முன்ன பண்ண மாற்றி போங்க, ஆணாக்கு ஆவண்ணா, ஈனாக்கு ஈயன்னா, ஊனாக்கு ஊவண்ணா, ஏனாக்கு ஏஎண்ணா, ஐயன்னாக்கு ஐ சொல்லி பாருங்கள், ஐஇ அவ்வு அப்படி சொல்லி பாருங்கள், ஐஇ ஐ அப்படி சொல்லுவாங்க, ஐஇ அப்படின்னு சொல்லுவாங்க, அதை இ அவ்வு அப்படின்னு சொல்லுங்கள், அவ் அவ் ஊ சேர்த்துக்கோங்க, அவ்வு ஐஇ அதுலேயே சேர்ந்து வந்துடுது தான், ஐஇ அவ்வு அப்படின்னு வந்துடுது, அதுலேயே சொல்லி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஓவன்னாக்கு ஓனா, அதை மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. அதுதான் வந்து உயிரெழுத்துக்களுக்கும் இன எழுத்து அவ்வளோதான் இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. இடையின எழுத்துக்கள் 6 ஒரே இன்னும் இது இதுக்குள்ளாம் இது இது இந்த எழுத்து வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். என்ன எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க, இன எழுத்து கொடுத்துட்டு தவறாக பொருந்திருக்கிற என்ன எழுத்து வேடக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, பின்னாடி எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து பார்க்கல நம்மளுக்கு தெரியும். இதில் என்ன பேசிக் கான்செப்ட் அப்படின்னா, மெல்லின எழுத்து அடுத்து 6 வல்லின மெய் எழுத்துக்களும் வரும், வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு என்ன அப்படின்னா, இன எழுத்து எது இதுக்கு எது இது வரும், 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கு 6 மெல்லின எழுத்துக்களும் இடை எழுத்தாக வரும், உயிர் எழுத்துக்கள் அதுக்குள்ளேயே இன எழுத்துக்களாக வந்துடும், இடையின எழுத்துக்கள் வந்து அது ஒரு அதுவுலாம் ஒரே இனம், அதாவது இரள வரலை அப்படிங்கிறது அது ஒரு இனம், அவ்வளோதான் இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க.
அதுக்கடுத்து இணை எழுத்துக்கள் எடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மெய் எழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்தாகும். அதான் பார்த்தோம்ல, இப்போ உயிர் எழுத்துனா ஆனா ஆவண்ணா, அந்த ஆனா ஆவண்ணால குறில் எழுத்துக்கு என்ன எழுத்து வந்துச்சு, நெடில் எழுத்து வந்துச்சு, நெடிலுக்கு குறில் எழுத்து இணை எழுத்தாக வந்துச்சு இல்லையா. அதாவது ஆனாக்கு ஆவண்ணா, அது ரெண்டும் தானே சேர்ந்துச்சு, அதான் கொடுத்துருக்காங்க. குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்களாகும். குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணை எழுத்தாகும். அவ் என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இணை எழுத்தாகும். அதை இப்போ தான் பார்த்தோம், ஐஇ அவ்வு வரும். சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை. என்னாவது ஒரு வேர்டு சொல்லி பாருங்கள், அம்மா, இதில் வந்து ஆனாவும் ஆவண்ணாவும் சேர்ந்து வராது, உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து சொல்லில் வருவது இல்லை. அது வந்து எப்போ வரும் அப்படின்னா, அளபெடுக்கும் போது தான். அளபெடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து வரும். அளபடைனா அந்த எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஓவோதல், தூவும், தளி, இந்த மாதிரி அளபடை எடுத்து வரும்போது மட்டும்தான் அந்த உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த லெசனில் பொறுத்தளவில் இம்பார்ட்டன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். கீழே சரியான விடை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்றில் மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் இது அப்படின்னு பாருங்க. இங்கே பாருங்கள், இஞ்சு சா வந்துருச்சு, இது கரெக்டு. வந்தான் இந்து தா வந்துருச்சு. இதில் பாருங்கள், இம் பா வந்துருச்சு. இது வந்து எது தவறு அப்படின்னா, இ அப்புறம் கல்வி அப்படிங்கிறது இடம்பெறல. இங்கே வந்து இல் வந்திருக்கு, அங்கே வி வந்திருக்கு. இது வந்து இரல வரல, இடைநிலை எழுத்து இணை எழுத்தாக வராது. ஸோ ஆன்சர் இ கல்வி. தவறான சொல்லை வட்டமிடு அப்படின்னா கண்டான். இங்கே வருங்க இன்னு, அதனுடைய இணை எழுத்து டா வந்திருக்கு. இங்கே இன்னு டா வந்துருச்சு, இங்கே இன்னு டா வந்துருச்சு. அப்போ இந்த இன்னுக்கு வந்து இணை எழுத்து இந்த ரா வரணும். ஸோ அந்த ரா வந்ததுனால இதுதான் தவறான சொல் ஆகும்னா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அடுத்து வந்து ஃபுல்லாக நம்ம வந்து வீடியோ இயல் வயசாக 5-6 அந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெஸ்ட் வச்சிடலாம். நன்றி.